அனைவருக்கும் வணக்கம். ஆயிர வைசியர் டிவிக்காக கமலக்கண்ணன். திருவாடனை ஆயிர வைசியர் மஞ்சபுத்திரார் மகாஜன சபை அருள்மிகு ஸ்ரீ ஸ்நேகவல்லி அம்மாள் சமேத ஸ்ரீ ஆதி ரத்தனேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற வசந்த விழாவில் திருவாடனை ஆயிர வைசிய மஞ்சபுத்திரார் சபை சார்ந்த பெரியோர்கள் 100வது ஆண்டு சப்தர் பரண மண்டகப்படி நடத்துவதற்காக புதிய மண்டபம் அமைத்து நம் மண்டப திறப்பு விழாவை மதுரை சபையின் தலைவர் உயர் திரு என் பாஸ்கரன் விகேபி அவர்கள் திறந்து வைத்தார்கள். விழாவிற்கு நம் ஆயிர வயசர் வாழும் காரைக்குடி, தேவக்கோட்டை, இளையான்குடி, மதுரை, ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி ஆயிர வயசு சபையின் தலைவர்களை அழைத்து அவர்களை கௌரவப்படுத்திய வைபவம் வைகாசி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. பரமக்குடி ஆயிர வைசிய சபையின் தலைவர் திரு ராசியன் போஸ் அவர்கள் மற்றும் சபை நிர்வாக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்புடன் நடத்தினர். வீடியோ உதவி திரு என் ஜெகதீசன் பரமக்குடி, ஃபோட் தகவல் உதவி திரு பி என் செந்தில்குமார் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் தமிழ்நாடு ஆயிர வைசிய சங்கம். நன்றி. சார்பாக அங்கே ரிஷபவாகனம் அந்த ஆலயத்திலிருந்து இங்கே வருகிறது என்றால் ஆயிர வீசர்கள் எல்லாம் அறம் சார்ந்தவர்கள், நாணயம் இருக்கிறவர்கள், நேர்மையானவர்கள். அப்படி அந்த ரிஷபவாகனத்தினுடைய தத்துவம் இருக்கு. அப்படிப்பட்ட நல்லதொரு விஷயத்தை அன்றைய மன்னர் இந்த ஆயிர வீசி சமுதாயத்திலே கொடுத்து காரக்குடியிலிருந்து வந்திருக்கிறார்கள்